வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடைசி நிமிடம் ட்விஸ்ட் வைத்த தலதோனி, சிஎஸ்கே ரசிகர்களுக்கு குட் நியூஸ், மீண்டும் களமிறங்கும் அதிரடி மன்னன். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்னும் 2 நாட்களில் துவங்க உள்ள நிலையில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் சுபம் துபே அவர்கள் சென்னை வந்து பயிற்சி முகாமில் பங்கேற்று உள்ளார். கடந்த ஐபிஎல் தொடரின் சிஎஸ்கே அணிக்காக மிடில் ஆர்டரில் களமிறங்கி 418 ரன்களை விளாசியவர்தான் சிவம் தூபே. சிஎஸ்கே அணி 5வது முறையாக கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார். சேப்பாக்கம் மைதானத்தில் மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்களை வைத்து தப்பிவிடலாம் என்று எண்ணி களமிறங்கிய அனைத்து அணிகளையும் புலந்து கட்டினார் சிவம் தூபே. இதன் காரணமாக இந்திய அணியிலும் சிவம் தூபேவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி20 தொடரில் 3 போட்டிகளில் விளையாடி 2 அரைசதங்கள் உட்பட பவுலிங்கில் முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றி தொடர் நாயகன் விருதையும் வென்றார். இதன் பின் இந்திய அணி டெஸ்ட் தொடருக்கு களமிறங்கிய போது உடனடியாக மும்பை அணிக்காக ரஞ்சி டிராபி போட்டிகளிலும் களமிறங்கி அசத்தினார். சிறப்பாக ஆடிய சிவம் துபே அவர்கள் மும்பை அணியை பல்வேறு போட்டிகளில் அதிரடியான பேட்டிங் மூலம் காப்பாற்றினார். குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக சிவம் துபேவின் பேட்டிங் அட்டகாசமாக அமைந்தது. இதனிடையேத்தான் சிவம் துபேவுக்கு காயம் ஏற்பட உடனடியாக பெங்களூருவில் இருக்கும் NCAவுக்கு சென்று சிகிச்சை பெறத் தொடங்கினார். இவரது சிகிச்சை விரைவாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிஎஸ்கே அணி பயிற்சி முகாமிற்கு சிவம் துபே வரவில்லை. இடுப்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிவம் துபே சிஎஸ்கே அணி விளையாடும் முதல் சில போட்டிகளில் களமிறங்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்பட்டது. ஏற்கனவே கான்வே, பத்திரானா உள்ளிட்டோர் காயமடைந்தார்கள். அவர்களுக்கான மாற்று வீரர்களையே சிஎஸ்கே அணி தேட முடியாமல் தவித்து வரும் நிலையில் சிவம் துபேவுக்கு பதில் யார் களமிறங்குவார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியுடன் நட்சத்திர வீரர் சிவம் துபே இணைந்துள்ளார். அவர் மட்டுமில்லாமல் இலங்கை அணியின் தீக்ஷரா மற்றும் முஸ்தபர் ரஹ்மானும் இணைந்துள்ளார்கள். இதனால் சிஎஸ்கே அணியின் பலம் அதிகரித்து உள்ளதாக ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்